திருச்சியில் காதல் மோதலில் மாணவியை உறவு முறை இளைஞரே கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. காதல் கொலையில் முடிந்தது எப்படி? சிற்றப்பா உறவு முறை உள்ள இந்த இளைஞர் முரளி இளம் பெண் மலர்விழி மீராவை வழிமறித்து கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார். இருவருக்கும் இடையிலான காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. என்ன நடந்தது? 20 வயதான மாணவி மலர்விழி மீரா வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியளவில் கல்லூரி முடித்துவிட்டு கல்லூரி பேருந்தில் வீட்டிற்கு சென்றார். திருச்சி ராமகிருஷ்ணா மேம்பாலம் அருகே பேருந்தை விட்டு இறங்கி நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென அவரை வழிமறித்த இளைஞர் ஒருவர் கையில் இருந்த கத்தியால் மீராவின் வயிறு இடுப்பு பகுதிகளில் சரமாரியாக குத்தியுள்ளார். நிலைகுலைந்த மீரா இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்தார். அங்கிருந்த பொதுமக்கள் இளைஞரை பிடித்து கல் மற்றும் கட்டையால் சரமாரியாக தாக்கினர். அதில் அவர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த போலீசார் இருவரையும் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் மீரா உயிரிழந்தார். இளைஞர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காதல் விவகாரத்தில் இந்த படுகொலை நடந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. திருச்சி தென்னூர் அண்ணா நகரைச் சேர்ந்தவர் ஐயப்பன் புதிய தமிழகம் கட்சியில் மாநில பொறுப்பில் உள்ளார். இவரது மகள்தான் மலர்விழி மீரா. இவர் திருச்சியில் தனியார் கல்லூரியில் BE 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். மீராவின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர் முரளி. மீராவுக்கு அவர் சிற்றப்பா முறை வேண்டும். மென்பொருள் பொறியாளரான முரளி சென்னையில் IT நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தையுடன் சென்னையில் வசித்து வருகிறார். முரளிக்கு திருமணம் ஆவதற்கு முன்பிருந்தே அவரும் மீராவும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. திருச்சிக்கு அடிக்கடி வந்து செல்லும் போது இருவரும் சந்தித்து பேசி தங்கள் காதலை வளர்த்து வந்துள்ளனர். முரளிக்கு திருமணமான பின்னரும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மீரா வற்புறுத்தி வந்துள்ளார். நாளாக ஆக மீராவின் தொந்தரவு அதிகமாகவே முரளி எரிச்சலடைந்தார். மீராவை கொலை செய்துவிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார். அதையடுத்து வெள்ளிக்கிழமை வீட்டிற்கு நடந்து வந்த மீராவை கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்தார் என்று தெரிவித்துள்ளனர் போலீசார். ஆனால் மீராவை முரளி ஒருதலையாக காதலித்தார் என்றும் திருமணம் செய்ய வற்புறுத்தினார் என்றும் மீரா குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். முரளியின் வற்புறுத்தலுக்கு மீரா அடிபணிய மறுக்கவே அவரை கொலை செய்துள்ளார் என்று மீரா குடும்பத்தினர் கூறுகின்றனர். இதற்கிடையே திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முரளியை அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் வைத்தே கடுமையாக தாக்கியுள்ளனர். இதையடுத்து மாநகர காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டுள்ளனர். உடற்கூராய்வுக்கு பின்னர் மீராவின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முரளி மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சிகிச்சைக்கு பின் அவர் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் கொலையின் முழு பின்னணியும் தெரிய வரும் என்கின்றனர். இளம் பெண் ஒருவரை அவரது உறவினரே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் திருச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம், பொன்னுசாமி.